இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர், பெரும்பாலும் எல்லா இளைஞர்களும் குரு மடத்தில் சேர்ந்த பிறகு முற்றிலும் மாறிவிடுவதை பார்க்கிறேன். அவர்கள் மிகவும் திறமையானவர்களாக முதிர்ச்சி அடைந்தவர்களாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு குரு மடங்களில் எத்தகைய பயிற்சி அளிக்கப்படுகிறது என கூற முடியுமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு தூதர்களை தெரிந்தெடுத்து தம்முடன் தங்க வைத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்தார் என்று நற்செய்தி கூறுகிறது. குரு மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தால்தான் அவர்கள் மிக சிறப்பாக இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில் சிறந்த இறைப்பணி ஆற்ற முடியும். அவர்கள் எல்லா துறைகளும் உட்பட்ட முழுமையான பயிற்சி, அதாவது இன்டெக்ரல் ஃபார்மேஷன் பெறுகிறார்கள் என்றே கூற வேண்டும். குரு மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய பயிற்சி பற்றி கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பு மிக விரிவாக கூறுகிறது. லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண் 232 திரு பணிகளுக்கென நியமிக்க பெற்றவர்களுக்கு உருவாக்கம் அளிப்பது திரு அவைக்கே உரிய கடமையும் தனிப்பட்ட உரிமையும் ஆகும் என்று கூறுகிறது. அவர்களுக்கு எத்தகைய பயிற்சி மற்றும் எப்படி பயிற்சி வழங்க வேண்டும் என்பதையும் திரு அவை சட்ட தொகுப்பு பட்டியலிடுகிறது. 1. சட்ட எண் 235 முதலாவது பிரிவு, குருக்களாகும் எண்ணமுடைய இளைஞர்களுக்கு பொருத்தமான அருள் வாழ்வு சார்ந்த உருவாக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. மேலும் அது 2 பிரிவு, குருத்துவ கல்லூரிக்கு வெளியே சட்ட முறைமைப்படி தங்கியிருப்போர் பக்தியும் தகுதியும் உள்ள ஒரு குருவிடம் மறைமாவட்ட ஆயரால் ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர்கள் அருள் வாழ்விலும் ஒழுங்குமுறையிலும் கவனமுடன் உருவாக்கப்படுவதை அந்த குரு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. 2, சட்ட எண் 244, குருத்துவ கல்லூரியில் மாணவர்களின் அருள் வாழ்வு சார்ந்த உருவாக்கமும் கோட்பாட்டு போதனையும் இணக்கமான முறையில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அவை மாணவர்கள் தத்தம் தனி திறமைக்கேற்ப உரிய மனித முதிர்ச்சியுடன் நற்செய்தி மனநிலையையும் கிறிஸ்துவோடு நெருக்கமான உறவையும் பெறுவதற்கு ஏதுவாக திட்டமிடப்பட வேண்டும் என்று கூறுகிறது. ஆக, குருத்துவ கல்லூரியில் மாணவர்கள் அருள் வாழ்வு சார்ந்த பயிற்சி பெறுகிறார்கள், அதே போன்று கோட்பாட்டு போதனையையும் பெற்றுக்கொள்கிறார்கள். 3, சட்ட எண் 245 முதலாவது பிரிவு, மாணவர்கள் தங்களின் அருள் வாழ்வு சார்ந்த உருவாக்கம் வழியாக மீட்பு பணியை பயனுள்ள வகையில் நிறைவேற்ற தகுதியுள்ளவர்களாக வேண்டும் மற்றும் மறை தூது பணி மனநிலையில் உருவாக்கப்பட வேண்டும். உயிருள்ள விசுவாசத்திலும் பிறர் அன்பிலும் எப்போதும் நிறைவேற்றப்படும் பணி அவர்களுடைய சொந்த புனித தன்மைக்கு உதவுகிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மானிட மற்றும் இயற்கை கடந்த மதிப்பீடுகளுக்கு இடையே பொருத்தமான இணக்கத்தை எய்தும் பொருட்டு மனித உறவுகளில் பெரிதும் மதிக்கப்படும் நற்பண்புகளை பேணி வளர்க்க அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. மேலும் அதன் 2 பிரிவு, மாணவர்கள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் கிறிஸ்துவின் திரு அவையின் மீதுள்ள அன்பினால் நிரப்பப்பட்டு பேதுருவின் வழி வருபவரான ரோமை தலைமை குருவிடம் பணிவான மற்றும் பிள்ளைக்குரிய அன்பினால் பற்று கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய சொந்த ஆயருடன் அவரது நம்பிக்கைக்குரிய உடன் உழைப்பாளர்களாக ஒன்றித்திருக்க வேண்டும். தம் சகோதரர்களுடன் நட்புடன் ஒத்துழைக்க வேண்டும். குருத்துவ கல்லூரியில் கூட்டு வாழ்வு, நட்பின் உறவுகளை பேணி வளர்த்தல், மற்றவர்களோடு தோழமை ஆகியவற்றின் வழியாக மறைமாவட்ட குருகுலாமின் சகோதர ஒன்றிப்புக்கு அவர்கள் தயாரிக்கப்பட வேண்டும்.
இந்த குலாமின் திரு அவை பணிகளில் அவர்கள் பங்கேற்பர் என்று கூறுகிறது. நான்காவதாக சட்டையன் 246 குரு மாணவர்கள் பெற்றுக் கொள்கின்ற ஆன்மீக பயிற்சியை பற்றி விவரிக்கிறது. அதன் முதலாவது பிரிவு நற்கருணை கொண்டாட்டம் குருத்துவ கல்லூரி வாழ்வு முழுவதின் மையமாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் கிறிஸ்துவின் அதே அன்பில் பங்கேற்று திரு தூது பணிக்கும் தங்களின் அருள் வாழ்வுக்கும் தேவையான மன வலிமையை சிறப்பாக இந்த வலமை மிக்க ஊற்றிலிருந்து பெற்றுக் கொள்வர் என்று கூறுகிறது. சட்டையன் 246 இரண்டாவது பிரிவு திரு புகழ் மாலையை கொண்டாட அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதனால் இறைவனின் பணியாளர்கள் திரு அவையின் பெயரால் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக உண்மையில் உலகம் முழுவதற்கும் இறைவனிடம் பரிந்து மன்றாடுவர் என்று கூறுகிறது. சட்டையன் 246 மூன்றாவது பிரிவு ஜபமாலையுடன் கூடிய பேறு பெற்ற கன்னிமரியிடம் பக்தி மன இறை வேண்டல் மேலும் மற்ற பக்தி முயற்சிகளை பேணி வளர்க்க வேண்டும். இவ்வாறு மாணவர்கள் இறை வேண்டல் மனநிலையை பெற்று தங்கள் அழைத்தலில் உறுதியடைவர் என்று கூறுகிறது. சட்டையன் 246 நான்காவது பிரிவு மாணவர்கள் ஒப்புரவு அருள் அடையாளத்தை அடிக்கடி அணுக பழகி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தமது அருள் வாழ்வுக்கு தன் உரிமையுடன் தேர்வு செய்யப்பட்ட ஒரு வழிகாட்டியை கொண்டிருக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இவரிடம் நம்பிக்கையுடன் தம் மனச்சான்றை வெளிப்படுத்த அவரால் இயலும் என்று கூறுகிறது. சட்டையன் 546 பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் அருள் வாழ்வு சார்ந்த தியானம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. ஐந்தாவதாக சட்டையன் 247 முதலாவது பிரிவு பொருத்தமான கல்வி மூலம் மாணவர்கள் மன துறவை கடைபிடிக்க தயாரிக்கப்பட வேண்டும் மற்றும் அதை இறைவனின் கொடை என உயர்வாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. அதன் இரண்டாவது பிரிவு திரு அவையின் திரு பணியாளர்களுக்கு உரிய கடமைகளையும் சுமைகளையும் பற்றி தக்க விதத்தில் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். குருத்துவ வாழ்வின் துன்பங்கள் எதையும் அவர்களிடம் மறைக்க கூடாது என்று கூறுகிறது. ஆறாவதாக சட்டையன் 248 என்ன சொல்லுகிறது என்றால் குரு மாணவர்களுக்கு அளிக்க வேண்டிய கோட்பாட்டு பயிற்சியின் நோக்கத்தை எடுத்துரைக்கின்றது. இடம் மற்றும் காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ற பொது கலாச்சாரத்துடன் திருமற இயல்களில் பரந்த மற்றும் உறுதியான கல்வியை அவர்கள் பெற்றுக்கொள்வர். அதன் விளைவாக அவர்களின் சொந்த விசுவாசம் இந்த கல்வியில் ஊன்றப்பட்டு அதனால் ஊட்டம் பெற்று தங்கள் காலத்து மக்களுக்கு அவர்களின் அறிவு திறனுக்கு ஏற்ற முறையில் நற்செய்தி போதனையை தக்க விதத்தில் அறிவிக்க இயலும். ஏழாவதாக சட்டையன் 249 மொழிகளை கற்றுக்கொள்வதை பற்றி விவரிக்கிறது. குரு மாணவர்கள் தங்களின் தாய்மொழியை நுட்பமாக கற்றுக்கொள்வதோடு லத்தீன் மொழியிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அவர்களின் உருவாக்கத்திற்கோ மெய்ப்பு பணியை நிறைவேற்றுவதற்கோ அவசியமாக அல்லது பயனுள்ளதாக தோன்றும் மற்ற மொழிகளிலும் அவர்கள் தக்க அறிவு பெற்றிருக்க வேண்டும். இதற்கு ஏதுவாக குருத்துவ பயிற்சி நெறிமுறை ஏடு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த சட்டையன் கூறுகிறது. எட்டாவதாக சட்டையன் 250 மெய்யியல் மற்றும் இறையியல் கல்வியை பற்றி கூறுகிறது. அதாவது பிலாசபி மற்றும் தியாலஜி பற்றி கூறுகிறது. குருத்துவ கல்லூரியிலேயே ஏற்பாடு செய்யப்படுகின்ற மெய்யியல் மற்றும் இறையியல் பாடங்களை குருத்துவ பயிற்சி நெறிமுறை ஏற்றிற்கேற்ப தொடர்ச்சியாகவோ ஒருங்கிணைக்கப்பட்டோ நடத்தலாம். இந்த படிப்புகள் குறைந்த அளவு 6 முழுமையான ஆண்டுகளை கொண்டிருக்க வேண்டும். இதில் 2 முழுமையான ஆண்டுகள் மெய்யியல் பாடங்களுக்காகவும்
நான்கு முழுமையான ஆண்டுகள் இறையியல் பாடங்களுக்காகவும் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. ஒன்பதாவதாக சட்ட எண் 251 மெய்யியல் பயிற்சி என்றென்றும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மெய்யியல் மரபில் ஊன்றியிருக்க வேண்டும். இது காலப்போக்கின் மெய்யியல் ஆய்வுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்களின் மனித உருவாக்கத்தை நிறைவு செய்து அவர்களின் எண்ணத்தை கூர்மைப்படுத்தி இறையியல் பாடங்களை தொடர அவர்களை அதிக தகுதி உள்ளவர்களாக செய்யும் விதத்தில் இந்த பயிற்சியை வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. பத்தாவதாக சட்ட எண் 252 இறையியல் கல்வி எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக விவரிக்கிறது. அதன் முதலாவது பிரிவு இறையியல் பயிற்சியை விசுவாச ஒளியிலும் திரு அவை ஆசிரியத்தின் வழிகாட்டுதலின் கீழும் வழங்க வேண்டும். இதனால் மாணவர்கள் இறை வெளிப்பாட்டில் ஊன்றியுள்ள முழுமையான கத்தோலிக்க கோட்பாட்டை கற்றுக்கொள்கின்றனர். அதை தங்கள் சொந்த அருள் வாழ்விற்கு உணவாக கொள்கின்றனர் மற்றும் தங்கள் பணியை நிறைவேற்றும் போது அவர்கள் அதை உரிய விதத்தில் அறிவித்து பாதுகாக்கக்கூடியவர்கள் ஆகின்றனர் என்று கூறுகிறது. அதன் இரண்டாவது பிரிவு மாணவர்கள் திருமறை நூல் முழுவதின் நுண்ணறிவு பெறும் வண்ணம் திருமறை நூலை சிறப்பு கவனத்துடன் கற்பிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதன் மூன்றாவது பிரிவோ எழுதப்பட்ட இறை வார்த்தையிலும் திருமரபிலும் எப்பொழுதும் ஊன்றப்பட்ட கோட்பாட்டு இறையியலின் வகுப்புகளை வழங்க வேண்டும். இவற்றின் மூலம் மாணவர்கள் புனித தோமாவை சிறப்பான விதத்தில் தங்கள் ஆசிரியராக கொண்டு மீட்பின் மறைபொருள்களை அதிக ஆழமாக ஊடுருவ கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறே கிறித்துவ கல்லூரி பயிற்சி நெறிமுறை ஏட்டின் விதி அமைப்புக்கேற்ப ஒழுக்க நெறியியல், மீட்பு பணி இறையியல், திரு அவை சட்டம், திரு வழிபாடு, திரு அவை வரலாறு மற்றும் மற்ற துணை சிறப்பு துறைகளில் வகுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. பதினொன்றாவதாக சட்ட எண் 254 முதலாவது பிரிவு தங்கள் பாடங்களை கற்றுக் கொடுப்பதில் விசுவாச கோட்பாடு முழுவதின் நெருக்கமான ஒற்றுமை மற்றும் இணக்கம் பற்றி ஆசிரியர்கள் இடைவிடாது அக்கறை காட்ட வேண்டும். இதனால் மாணவர்கள் ஒரே பாடத்தை ஏ கற்றுக்கொள்வதாக உயிர்த்துணர்வார்கள். இந்த நோக்கம் தக்க முறையில் நிறைவேற பாடத்திட்டம் முழுவதையும் ஒருங்கிணைக்கும் ஒருவர் கிறித்துவ கல்லூரியில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. பனிரெண்டாவதாக சட்ட எண் 254 இரண்டாவது பிரிவு மாணவர்கள் ஆய்வு பொருள்களை அறிவியல் முறையில் உரிய தனிப்பட்ட ஆழமான ஆய்வு மூலம் சோதித்தறிய தகுதி பெறும் விதத்தில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். எனவே செய்முறை பயிற்சிகள் இருக்க வேண்டும். இதன் மூலம் மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் குறிப்பிட்ட பாடங்களை தங்கள் சொந்த முயற்சியால் தொடர கற்றுக்கொள்வர் என்று கூறுகிறது. பதிமூன்றாவதாக சட்ட எண் 255 கிறித்துவ கல்லூரியில் மாணவர்களின் உருவாக்கம் முழுவதும் மேய்ப்பு பணி நோக்கத்தை கொண்டிருந்தாலும் திட்டவட்டமான மேய்ப்பு பணி பயிற்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும். இதன் மூலம் மாணவர்கள் இடம் மற்றும் காலத்தின் தேவைகளுக்கேற்ப இறை மக்களுக்கு போதித்து அவர்களை புனிதப்படுத்தி ஆளுகின்ற பணிக்கு பொருத்தமான கொள்கைகளையும் வழிமுறைகளையும் கற்றுக்கொள்வர் என்று கூறுகிறது. பதினான்காவதாக சட்ட எண் 256 முதலாவது பிரிவு திருப்பணியுடன் சிறப்பான விதத்தில் தொடர்புடைய காரியங்களில் மாணவர்களை கவனமுடன் பயிற்றுவிக்க வேண்டும். மிக சிறப்பாக மறை கல்வி பயிற்று முறை, மறையுறை கலை, இறை வழிபாட்டின் சிறப்பாக அருள் அடையாளங்களின் கொண்டாட்டம், மக்களோடு கத்தோலிக்கர் அல்லாதோர் அல்லது விசுவசியாதோர் உட்பட தொடர்பு கொள்ளும் முறை, பங்கின் நிர்வாகம் மற்றும் மற்ற எல்லா கடமைகளின் நிறைவேற்றம் ஆகியவற்றில் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அதன் இரண்டாவது பிரிவு மாணவர்கள் அனைத்துலக திரு அவையின் தேவைகளை பற்றி பயிற்றுவிக்கப்பட வேண்டும்.
இதனால் அவர்கள் இறை அழைத்தலை ஊக்குவித்தல், மறை தூது பணி மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு, சமூக பிரச்சனைகள் உட்பட மற்ற அவசரமான காரியங்கள் ஆகியவற்றை பற்றி அக்கறை கொள்வர் என்று கூறுகிறது. 15வதாக சட்ட எண் 257 முதலாவது பிரிவு, எந்த தனி திரு அவையின் பணிக்காக மாணவர்கள் இணைக்கப்பட்டுள்ளனரோ அதன் மேல் மட்டுமல்லாமல் அனைத்துலக திரு அவையின் மேலும் அக்கறை கொள்ளும் வண்ணம் மாணவர்களின் உருவாக்கம் அமைய வேண்டும். எனவே அவசர தேவையில் இருக்கும் தனி திரு அவைகளுக்கு தங்களை அர்ப்பணிக்க தயாராக உள்ளனர் என்பதை அவர்கள் காட்ட வேண்டும் என்றும் கூறுகிறது. 16வதாக சட்ட எண் 258, விடுமுறை காலத்தில் கூட குரு மாணவர்கள் எப்படி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. மாணவர்கள் செய்முறை பயிற்சி மூலம் திரு தூது பணியை நிறைவேற்றும் கலையை கற்றுக்கொள்ளும் வண்ணம் அவர்களுடைய படிப்பு காலத்தில் மிக சிறப்பாக விடுமுறை காலங்களில் மேய்ப்பு பணி செய்முறை பயிற்சியில் எப்போதும் திறமை மிக்க ஒரு குருவின் வழிநடத்துதலின் கீழ் பொருத்தமான செயல்பாடுகள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இந்த செயல்பாடுகள் மாணவர்களின் வயதிற்கும் இடத்து சூழ்நிலைகளுக்கும் ஏற்றதாகவும் ஆயரின் கருத்தின்படி நிர்ணயிக்கப்பட வேண்டியதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு பலவிதங்களில் எல்லா துறைகளிலும் குரு மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுவதால் அவர்கள் தேவையான ஆன்மீக முதிர்ச்சியும் விவேகமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உலக கலைகளில் ஒருவர் பெறும் பயிற்சி காலத்தை விட குருத்துவ பயிற்சிக்கு அதிக காலம் செலவிடப்படுவதன் காரணத்தை இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.